ஜூலை 23 தமிழ் சினிமா பெருமைப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தமிழ் சினிமாவுக்கு தரமான வெற்றி படங்களையும் தரமான ஒரு நடிப்பையும் தந்த பல நடிகர்களை மிக முக்கியமான ஒருத்தர் தான் நம்ம நடிப்பு நாயகன் சூர்யா. அவருக்கு ஏகப்பட்ட லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஒரு தளபதி விஜய்க்கு எந்த அளவுக்கு ரசிகர் கூட்டமோ, தலை அஜித்துக்கு எந்த அளவுக்கு ரசிகர் கூட்டமோ, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யாவுக்கும் ரசிகர் கூட்டம், குறிப்பாக அவருடைய நல்ல செயல்களுக்கான ஒரு கூட்டம். வெறுமனே அவர் படங்களை பார்த்து இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படின்னு சொல்கிற மாதிரி ரசிகர்கள் கிடையாது. அவருடைய நல்ல மனம், உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை, இந்த மாதிரியான பல விஷயங்களுக்காக தான் சூர்யாவுக்கு ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ரசிகர்கள் அவருடைய படத்துக்காக ரொம்ப ஆர்வத்தோடு காத்திருக்காங்க. குறிப்பாக கங்குவா படம் எப்போ வரும்னு கிட்ட 2 வருஷமாக காத்திருந்துருக்கு. ஆயுத பூஜைக்கு அந்த படம் ரிலீஸு அப்படின்னு சொல்லி உண்மையாலுமே நெகிழ வச்சுருந்தாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி வேறு லெவல் ஒன்று அப்டேட் வந்திருக்கு. அவருடைய பிறந்தநாள் ஜூலை 23rd பார்த்தீங்கன்னா இந்த கங்குவா படத்தோட ஃபஸ்ட்டு சிங்கிளை வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட்டை கொடுத்ததே யார் அப்படின்னா, கங்குவா படத்தின் மியூசிக் டைரக்டர் நம்ம டிஎஸ்பி என்கிற தேவி ஸ்ரீ பிரசாத். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கங்குவா படத்தோட அப்டேட்டை சொல்லிக்காரு. ஒரு இசை நிகழ்ச்சிக்கு போகும்போது சூரிய ரசிகர்கள்லாம் அவரை சூழ்ந்துட்டாங்க. கங்குவா அப்டேட்டை நீங்கள் சொல்லியே ஆகணும் அப்படின்னு அன்பு தொல்லை கொடுக்கும்போது வேற வழியே இல்லாமல் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, கண்டிப்பாக அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு 23rd ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத அப்டேட்டை சொல்லிட்டாரு. ஆனால் 23rd பிறந்தநாள்னா அன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு ஆகிடுவாங்க கிடையவே கிடையாது. சரியாக அதற்கு முன்னாடி நாள் மாலை 6 மணிக்கு கங்குவா படத்தோட அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு 22 நைட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ரசிகர்கள், சூர்யாவோட பிறந்தநாள் நைட்டு 12 மணிக்கு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா அதை வேற லெவல் ஃபெஸ்டிவலாக கொண்டாட போகிறாங்க. டிஎஸ்பியும் சூர்யாவும் சேர்ந்தாவே வெற்றி தான் அப்படிங்கிறது தான் வரலாறு. அது 6 படமாகட்டும், சிங்கம் 1, சிங்கம் 2, இப்படி ஏகப்பட்ட வெற்றி படங்கள் இருக்குது. ஸோ அந்த வகையில் டிஎஸ்பி சூர்யா இந்த காம்போ தரக்கூடிய கங்குவா ஃபஸ்ட்டு சிங்கிள் அதக்கலம் பண்ணும் அப்படின்னு நம்ம உறுதியை நம்பலாம். டிஎஸ்பி சூர்யா இந்த 2 பேரும் இணைந்த படங்கள்லேயே உங்களுக்கு பிடித்த பாட்டு என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.